ஹாய், வணக்கம். நான் நாராயணன். இந்த வீடியோவில் ஒரு புது டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். ஏவ்சம் ஆசிலேட்டர். இந்த டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஒரு ஹிஸ்டோகிராம் போல் வரும், அதாவது எம்ஏசிடி ஹிஸ்டோகிராம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அதே போலவே சார்ட்டுக்கு கீழே ஆசிலேட்டர் உங்களுக்கு அங்கே ஹிஸ்டோகிராம் போல் வரும். அந்த ஹிஸ்டோகிராம் பேஸ் பண்ணி ஜீரோக்கு மேலே அந்த பார்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது புலிஷ் ட்ரெண்டாகவும், ஜீரோக்கு பிலோவில் போகும்போது பேரிஷ் ட்ரெண்டாகவும் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ட்ரி எக்ஸிட்டு இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, இதை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஈக்விட்டி கமாடிட்டி மார்க்கெட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை செலக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இன்ட்ராடே ரெக்கமெண்டேஷன் கால்ஸ் வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். அதே போல் ரோபோட்டிக் ட்ரேடிங் சாஃப்ட்வேர் இதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் வர ட்ரைனிங் செஷனும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இப்போ நான் இந்த ஆசிலேட்டர் பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி அதே போல் க்ரூட் ஆயிலோட சார்ட்டில் அப்ளை பண்ண போகிறேன். ரெண்டுத்துலேயும் வந்து டே ட்ரேடிங்கும் சரி பொசிஷனல் ட்ரேடிங்கும் சரி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டையும் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோட கேண்டில் ஸ்டிக் சார்ட். இது பேங்க் நிஃப்டி ஏப்ரல் மந்த் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். இது இதில் வந்து ஏவ்சம் ஆசிலேட்டர் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் ஏவ்சம் ஆசிலேட்டர். இது வந்து ஜீரோ லைனு. ஸோ ஜீரோ இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இதை கிரியேட் பண்ணவர் பில் வில்லியம்ஸ் அப்படின்றவர். இதை கால்குலேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மீடியன் ப்ரைஸ் கண்டுபிடிப்பாங்க. மீடியன் ப்ரைஸ்ன்றது ஒரு பர்டிகுலர் என்ன பீரியட் டைம் ஃப்ரேம் நம்ம இதில் கொடுக்குறோமோ அந்த டைம் ஃப்ரேமில் வந்து மீடியன் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நார்மலாக இதில் டிஃபால்ட் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் 5 மூவிங் ஆவரேஜ், அதே போல் 34 மூவிங் ஆவரேஜ். இதில் வந்து மீடியன் ப்ரைஸ்ன்றது ஹைக்கும் லோவையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2, இதான் மீடியன் ப்ரைஸ் சொல்லுவோம். ஸோ 5 பீரியடோட மீடியன் ப்ரைஸ், அதே போல் 34 பீரியடான மீடியன் ப்ரைஸ், இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது வர வேல்யூஸ்க்கு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது தான் இந்த ஏவ்சம் ஆசிலேட்டர் நமக்கு டெரைவ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ஈஸியான கால்குலேஷன் தான், பட் நம்ம இதை பண்ண போகிறதில்ல. பட் இது எப்படி வருதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்க, அதே போல் எப்படி இப்போது என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இதை பற்றி பார்க்க போகிறோம். டே ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நார்மலாக டைம் ஃப்ரேம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டோட டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நார்மலாக யூஸ் பண்ணுவோம். 1 மினிட் அதிகமாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஃபால் சிக்னல் நிறைய வரும்ன்றதுனால. ஸோ 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஹவர்லி சார்ட், இது மூணுமே நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த ஏவ்சம் ஆசிலேட்டர் பொறுத்த வரைக்கும் பேக் டெஸ்டிங், அதே போல் பில் வில்லியம்ஸ் வந்து பெஸ்ட்டு டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறது கேண்டில்ஸ்டிக் சார்ட்டோட டே சார்ட்டில் தான் வந்து இது ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ நீங்கள் பொசிஷனல் ட்ரேடில் டே சார்ட்டில் இதை அப்ளை பண்ணும்போது ஒரு சக்ஸஸிவ் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்ட்ராடே சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே டைம் ஃப்ரேமோ, அதாவது 5, 15, 1 ஹவர் இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அக்யூரசி நல்லா இருந்தாலும் பட் ஒரு சில ஃபால் சிக்னல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மூவிங் ஆவரேஜோ இண்டிகேட்டர்ஸோ டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணி நீங்கள் அந்த ஃபால் சிக்னலை குறைக்கிறதுக்கு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ லைனு, ஜீரோ லைனுக்கு பிலோவில் பார் கிரியேட் ஆகும், அதே போல் அபோவும் பார் கிரியேட் ஆகும். க்ரீன் கலர் பார்ஸு, க்ரீன் கலர் பார்ஸ் ப்ரைஸு இங்கே ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக கேண்டில் ஸ்டிக் வந்து ஃபர்தர் ப்ரீவியஸ் கேண்டலை விட தாண்டி இன்க்ரீஸ் ஆகும்போது இங்கே வந்து க்ரீன் பார் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரீவியஸ் பாரை விட லென்த் வந்து குறையும் போது ரெட் பாராக மாறும். ஸோ இதுதான் வந்து இதோட கால்குலேஷன். ஸோ இப்போ நம்ம என்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஜீரோக்கு மேலே ஃபஸ்ட்டு பார் கிரியேட் ஆகும்போது நம்ம பை பண்ணோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பை என்ட்ரி. ஸோ நம்ம இந்த இடத்துல வாங்குறது பார்த்திங்கன்னா 30,189. க்ளோசிங் ஐ வந்து பார்த்திங்கன்னா 30,350. ஸோ கிட்டத்தட்ட 150 to 160 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ தொடர்ந்து இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஸ் அப் ட்ரெண்டு தான் இந்த பார் வரைக்கும். அடுத்து ஒரு ரெட் கலர் பார் இங்கே கிரியேட் ஆகுது. ஸோ ரெட் கலர் பார் பொறுத்த வரைக்கும் அகைன் க்ரீனு. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இந்த கேண்டில் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் இது ரெட் பார் இங்கே க்ரியேட் ஆகிருக்கிறதுனால இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செல் ட்ரெண்ட் நமக்கு ஜென்ரேட் ஆகுது. செல் ட்ரெண்டு வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி இந்த இடத்துல வரும், 30,685. இந்த இடத்துல நம்ம செல் பண்ணலாம் ஒன்று. ரெண்டாவது ஜீரோக்கு அபோவ் ரெட் பார் வர்றதுனால செல் பொறுத்த வரைக்கும் அக்யூரசி குறைவாக இருக்கும். ஜீரோக்கு பிலோவில் ரெட் கலர் பார் போகும்போது நீங்கள் தைரியமாக செல் பண்ணலாம். ஸோ ஜீரோக்கு அபோவ் போகும்போது
அந்த பை ட்ரெண்ட் வந்து வீக் ஆகும்போது இந்த ரெட் பார் வரும். ஸோ பை ட்ரெண்ட் வீக் ஆகுது இல்லை ஸ்ட்ரென்த்து குறையுதுன்னு வேணால் சொல்லாமே ஒழிய செல்லிங் ப்ரெஷர் இந்த இடத்துல வருதுன்றதை நம்ம இண்டிகேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜீரோக்கு அபோவ் பார்ஸ் வந்து இங்கே ஹிஸ்டோகிராம் பார்ஸ் க்ரியேட் ஆகும்போது நீங்கள் ஷார்ட் வந்து ஹை ரிஸ்க் ட்ரேடர்ஸ் நீங்கள் ஷார்ட் போகலாம். பட் சேஃபாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜீரோக்கு பிலோவில் பார் க்ரியேட் ஆகும்போது நீங்கள் வந்து ஷார்ட் போகிறத இனிஷியேட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நமக்கு ஷார்ட் இனிஷியேட் ஆகிருக்கு ஜீரோக்கு பிலோவில். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டைம் ஃப்ரேம் வந்து 30,074. ஸோ லோ வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30,024 29,790 150-200 points வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்க முடியும். அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வீக்காக அதாவது செல்லிங் ப்ரெஷர் இந்த இடத்துல ஜீரோக்கு பிலோவில் பார் க்ரியேட் ஆகும்போது செல்லிங் ப்ரெஷர் இருந்தாலும் பட் க்ரீன் பாராக வர்றது வந்து ஒரு அந்த செல்லிங் ப்ரெஷரோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப வீக் ஆகிட்டே வருதுன்றதை இண்டிகேட் பண்ணுறது தான். ஸோ செல்லிங் ப்ரெஷரோட அதாவது பேரிஷ் ஸ்ட்ரெண்ட் வந்து ரொம்ப வீக் ஆகிட்டே வருது, ஒரு சட்டன் பீரியடுக்கு அப்புறம் அது புல்லிஷ் ஸ்ட்ரெண்டாக மாறுது. ஸோ புல்லிஷ் ஸ்ட்ரெண்ட் வந்து பெரிய அளவுக்கு இல்லை. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து 50 points ஜீரோலேருந்து 50க்கு மேலே போகும்போது புல்லிஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே போல் ஜீரோக்கு பிலோவில் -50 கீழே பிலோ வரும்பொழுது பேரிஷ் ஸ்ட்ரெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது நமக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த லெவலில் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். பட் நார்மலி ஜீரோக்கு பிலோவில் பேரிஷ் ட்ரெண்ட் வந்து ஜென்ரேட் ஆகிறதுனால நீங்கள் ஜீரோக்கு பிலோவிலே ஷார்ட் போகிறத நீங்கள் இனிஷியேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய அக்யூரசி இல்லை ஒரு ப்ராஃபிட் வந்து இந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் அகைன் இது பாசிட்டிவாக டேர்ன் ஆகும்போது நம்ம எக்ஸிட் ஆகிக்கணும். பட் இந்த மாதிரி ஒரு சில ஃபால்ஸ் சிக்னல் கண்டிப்பாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபால்ஸ் சிக்னல் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான் இல்லை. ஸோ ஃபால்ஸ் சிக்னல் வந்து மற்ற டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸோ இல்லை ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் சிக்னல் நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்லோ பார்ஸ் அதாவது ஹிஸ்டோகிராம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இங்கே வந்திருக்கிறது, இது ஃபால்ஸ் சிக்னல். இதை தவிர்த்து வேறு பெரிய ஃபால்ஸ் சிக்னல் அப்படின்றது இங்கே வராது. அட்லீஸ்ட் நம்ம பிரேக் ஈவன் காஸ்ட்டாக நம்ம ஏர்ன் பண்ணுற அளவுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போது புல்லிஷ் ட்ரெண்டு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பார்ஸ் வந்து இங்கே ஹிஸ்டோகிராம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஜீரோக்கு அபவ். ஜீரோக்கு அபவ் இந்த இடத்துல நமக்கு இண்டிகேஷன் வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து 29,940 நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா கண்டினியூஸ் ஒரு அப் ட்ரெண்டு. ஸோ நியர்லி ஏதோ ஒரு பிளேஸில் 29,940 ஒரு 200-150 points நம்ம 15 minutes டைம் ஃப்ரேமில் வைக்கும்போது அந்த லெவலில் நம்ம புக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நம்ம ஒரு 0.5% ப்ராஃபிட் பேங்க் நிஃப்டியில் வருது அப்படின்னா கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புல்லிஷ் ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. ஸோ வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துலலாம் புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ அகைன் க்ரீன் பார் இங்கே ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்குது. இது வந்து அடுத்த நாளோட ஓப்பனிங் அதாவது 16 April 2019 இன்றைக்கி மார்னிங்கோட ஓப்பனிங். ஸோ இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா 30,354-350 அப்படின்ற ரேஞ்சில் ஒரு இங்கே பார்த்திங்கன்னா க்ரீன் ஹிஸ்டோகிராம் இங்கே ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பை பண்ணுறது ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ பை இனிஷியேட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டல் வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணலாம். இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா 30,460. ஸோ நியர்லி 30,460-30,450 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 120-130 points நமக்கு இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே ஜீரோக்கு மேலே பார்ஸ் க்ரியேட் ஆகிருந்தாலும் நம்ம ஹோல்ட் பண்ண முடியும். பட் ஏன் ஹோல்ட் பண்ண வேணாம், சேஃபாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ப்ராஃபிட் ஒரு மினிமம் ப்ராஃபிட் வரும்போது நீங்கள் புக் பண்ணிக்கிறது நல்லது. பட் நீங்கள் ஜீரோக்கு பிலோவில் போகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் உங்களோட எக்ஸிட் லெவல் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். பட் பெரிய அளவுக்கு லாஸ் வராது. ஸோ நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து நமக்கு ஷார்ட் இனிஷியேட் ஆகிருக்கு. இந்த இடத்தோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 30,077. அகெயின் ஷார்ட் வந்து க்ளோஸ் ஆகி ஜீரோக்கு அபோவ் வர இடம் 30,074-29,950. ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஸ்டில் ஜீரோ கபோ கிராஸ் ஆகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 50-100 points வந்து நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்க முடியும். ஸோ அதனால் ஜீரோ வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இல்லை ஒன் சைட் மார்க்கெட்டாக இருக்கும்போது ஸ்ட்ரென்த்து அதாவது ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த் வந்து வீக் ஆகி அகைன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போல் இது வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் அகைன் புலிஷ் ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது, அகைன் ஸ்லைட் வீக் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒன் சைட் மார்க்கெட்டில் வந்து நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜீரோக்கு பிலோவில் பார் கிரியேட் ஆகும்போது எக்ஸிட் ஆகிறது நல்லது பை பண்ணுறீங்க அப்படின்னா. அதே போல் ஷார்ட் போகிறீங்க அப்படின்னா ஜீரோக்கு பிலோவில் இங்கே இன்ஸ்டாகிராம் பார்ஸ் ஜென்ரேட் ஆகும்போது ஷார்ட் போகிறீங்கன்னா அகைன் ஜீரோக்கு மேலே பார்ஸ் வந்து இங்கே ஜென்ரேட் ஆகும்போது நீங்கள் எக்ஸிட் ஆகிறத வச்சுக்கலாம். இப்படி வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் கிடைக்கும். ரெண்டாவது ஒன் சைட் மார்க்கெட்டில் நம்ம கண்டினியூஸாக வெயிட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஓவரால் ஒரு 500-700 points பேங்க் நிஃப்டியில் ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன் சைட் மார்க்கெட்டை மிஸ் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜீரோ வந்து எக்ஸிட் லெவலாக வச்சுக்கோங்க. நீங்கள் பேரிஷில் ஷார்ட் பண்ணாலும் புல்லிஷில் ஷார்ட் பை பண்ணாலும்
அகைன் அது ஜீரோவை தாண்டி ஆப்போசிட் டைரக்ஷனில் பார் கிரியேட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஒன் சைட் மார்க்கெட்டாக இருந்ததுன்னா கண்டினியூ கம்ப்ளீட் ஒரு ப்ராஃபிட் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இப்போது க்ரூட் ஆயிலில் பார்க்கலாம். இது ஒரு ஸ்லைட் ரேஞ்ச் போன் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்ஸோட லென்த் வந்து பெரிய அளவுக்கு இருக்காது. அதனால் நம்ம இங்கே ரேஞ்ச் போன் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 5-6 இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறதே நல்லது. ஏன்னா பெரிய அளவுக்கு இங்கே மூமெண்ட் வால்டிலிட்டி இங்கே நமக்கு கிடையாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்மால் ஸ்டேஜில் வர்றதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதில் வந்து ஒரு சர்டன் பீரியட் நீங்கள் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வரும்போது நீங்கள் பை பண்ணுறது இனிஷியேட் பண்ணுங்கள். ஒன் சைட் மார்க்கெட் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஒரு கேப் அப் ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்மால் பாரு, அதுக்கு அடுத்த பாரே பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ஒரு பெரிய பார், அதாவது இந்த சின்ன பாரை விட 2-3 times வந்து பெரிய பார் ஜென்ரேட் ஆகிறது ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் நமக்கு இண்டிகேட் பண்ணும். இது வேறு எந்த ஸ்ட்ராட்டஜிலையும் இந்த அளவுக்கு ஒரு இண்டிகேட்டர் இயர்லி இண்டிகேஷன் வந்து வேறு எந்த ஸ்ட்ராட்டஜிலும் நமக்கு வரதில்லை. அதாவது இந்த ஸ்மால் பாரு அதுக்கு அடுத்த பார் 2-3 times மேலே அடுத்த பார் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4421 க்ரூட் ஆயில், அதாவது 12th கடந்த வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 12th கடந்த வெள்ளிக்கிழமையோட ட்ரேடிங் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 10:15 ஒரு ஜென்ரேட் ஆகிருக்கு ஒரு ஸ்ட்ராங் பையிங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 4415-18 அப்படின்ற ரேஞ்சில் கிட்டத்தட்ட 4472 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 60 points வந்து நேரில் ஒரு ஸ்ட்ராங் ப்ராஃபிட் பார்க்க முடியுது. இந்த மாதிரி பார்ஸ் ஹிஸ்டோகிராம் பார்ஸை வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ ப்ரீவியஸ் பாரை விட அடுத்த பார் 2-3 times மேலே பெருசாக இன்க்ரீஸ் ஆகிருந்ததுனால், லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பையிங்கோ இல்லை ஷார்ட்டோ நீங்கள் போகலாம். அப்படி போகும்போது ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இது இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் எக்ஸிட் ஆகிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த இடத்துல நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணுறோம். ஷார்ட் வந்து பார்த்திங்கன்னா 11th வியாழக்கிழமை, கடந்த வாரம் வியாழக்கிழமை டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட் 8:00 ஷார்ட் இங்கே ஜென்ரேட் ஆகுது. இந்த இடத்துல ஷார்ட் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4413-4377 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 30-40 points ப்ராஃபிட்டு இந்த இடத்துல புக் பண்ணியிருக்கலாம். ஸோ அடுத்த நாள் மார்க்கெட் ஒரு ஸ்மால் கேப் அப் இங்கே க்ரூட் ஆயிலில் நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே ஓப்பன் ஆகும்போது இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் வந்து ஒரு லென்த்தியான கேண்டில், அதுக்கு அடுத்ததும் அதே போல் லென்த்தியான கேண்டில். ஆனால் லாஸ்ட்டு கேண்டில் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆன, அதாவது 9:00 மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா 9:45, 9:10 கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் கேண்டலை விட இந்த லாஸ்ட்டு டவுன் சைட் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 times சின்னதாக இருக்கும். அதாவது இது என்ன மீனிங் அப்படின்னா பேரிஷ் ட்ரெண்ட்லேருந்து புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங் பையிங் இந்த இடத்துல வந்திருக்கிறது நமக்கு இங்கே இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதனால் அந்த மாதிரி சட்டன் ஃபாலோ ஆகிற கேண்டில்ஸ் வரும்போது நீங்கள் வந்து வெளியில் எக்ஸிட் ஆகிட்டு ஷார்ட்டில் இருந்தீங்கன்னா லாங் போகிறது நல்லது. இப்போது இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் ரொம்ப சின்ன கேண்டில் இந்த இடத்துல ஹிஸ்டோகிராம் பாரு. இந்த பாரில் வந்து இப்போ இதுக்கு அடுத்த பார் வந்து பார்த்திங்கன்னா இதோட 2 times மேலே வந்து பெருசாக இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா இந்த இடத்துல இனிஷியேட் பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணியிருக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா 4450 nearly க்ளோஸ் ஆகும்போது 4490 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது மட்டும் கூட நீங்கள் ரொம்ப ரேர் என்ட்ரி வந்தாலும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரான்சாக்ஷன் உங்களால் பார்க்க முடியும். இந்த பார் வந்து அதாவது ஜீரோலேருந்து ப்ளஸ்ஸு சேஞ்ச் ஆகும்போது, மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகும்போதோ, ப்ளஸ்லேருந்து மைனஸாக சேஞ்ச் ஆகும்போதோ இந்த என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் என்ட்ரி போகிறது ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டோ இல்லை டவுன் ட்ரெண்டோ உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். இந்த மாதிரி ரொம்ப ரேர். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட், இது ரொம்ப சின்ன பார். இது இந்த இடத்துல ஒரு சின்ன பார், அதாவது 4305. அதை நாங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பார் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரி போகலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ட்ரி போகிறதுக்கான இடம். ஸோ 4305 க்ளோசிங்கில் பார்த்திங்கன்னா 4320-22 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த இடம் 15-20 points உங்களால் ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். ஸோ மார்க்கெட் வாலட்டிலிட்டியை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி நம்ம பார்க்குறது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு பை ட்ரெண்ட் இங்கே ஜென்ரேட் ஆகுது, ஸ்மால் கேண்டில், பட் அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய கேண்டில். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் ட்ரெண்ட் வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு லாங் டேர்ம் ஒரு ஷார்ட் டேர்ம் இதில் வந்து நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும்.
என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரொம்ப செலக்டடாக உங்களால் போக முடியும். இதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். பில் வில்லியம்ஸ் வந்து இதை டே சார்ட்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கிறதா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் என்எஸ்சி கேஷில் ஷார்ட் டேர்ம் டெலிவரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி சார்ட் அப்ளை பண்ணி டே டைம் ஃப்ரேம் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சக்ஸஸ்ஃபுல் ட்ரான்சாக்ஷனோ ட்ரேடிங்கோ நீங்கள் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.